Hi ID Time viewers, good day. இப்போ நீங்க பாக்குறது கொல்கத்தா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். கொல்கத்தா தான் வெஸ்ட் பெங்காலோட தலைநகரம். கொல்கத்தாவை முன்னாளில் பெங்காலி கலிகத்தா மற்றும் கல்கத்தான்னு அழைப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கறது ராஜர்ஹத் நியூ டவுன்ல இருக்க பிஸ்வா பங்களா கேட் ரெஸ்டாரண்ட். இதை ஹேங்கிங் ரெஸ்டாரண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது கொல்கத்தாவோட ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டான குயின் விக்டோரியா மெமோரியல் ஹால். இந்த குயின் விக்டோரியா நினைவகம் ஒரு மிகப்பெரிய பளிங்கினால் கட்டப்பட்ட மாளிகை. இந்த குயின் விக்டோரியா ஹால் உள்ள ஒரு அருங்காட்சியகம் இருக்கு. அதில் முன்னாளில் உபயோகித்த பீரங்கி மற்றும் இந்தியாவில் முதன் முதலில் உபயோகிக்கப்படுத்தின தந்தி பொறி கம்பி வடம், அதாவது டெலிகிராஃப் கேபிள் மற்றும் தந்தி பொறி கருவிகள், டெலிகிராஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்வையாளர்களுக்காக வச்சிருக்காங்க. இந்த பளிங்கு மாளிகை 1906 1921 ஆண்டுக்குள்ள கட்டப்பட்டது. குயின்ஸ்வே மைதன்ல இருக்க இந்த குயின் விக்டோரியா மெமோரியல் ஹால் ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டா கருதப்படுது. இந்த விக்டோரியா ஹாலின் பின்புறம் குதிரை சவாரி வண்டிகள் நிறைய பார்க்கலாம். விக்டோரியா கார்டனை சுற்றி தான் இந்த குதிரை சவாரி இருக்கும். இது நிச்சயமா உங்க குழந்தை பருவ குதிரை சவாரி அனுபவத்தை நினைவுக்கு கொண்டு வரும். எனக்கும் இது ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. நம்ம இந்தியாவிலேயே இன்னும் கொல்கத்தாவில தான் இந்த ட்ராம் உபயோகத்தில் இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க ஒரு சில வித்தியாசமான ஆட்டோக்களையும் பார்க்கலாம். எனக்கு அடுத்த கத்தாவில் ரொம்ப பிடிச்சிருந்தது தேநீர் கோப்பை. களிமண்ணால் செஞ்ச கோப்பையை மட்டும்தான் உபயோகிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கறது கொல்கத்தாவோட ரொம்ப பழமையான மற்றும் பிரபலமான ஹவுரா பிரிட்ஜ். ஹூக்லி பிரிட்ஜ் மற்றும் ஹூக்லி ரிவரோட சைட் சீயிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கறது கொல்கத்தாவின் நியூ டவுன்ல இருக்கும் எக்கோ பார்க். இந்த எக்கோ பார்க்ல 7 உலக அதிசயத்தின் மாதிரிகளை வடிவமைத்து இருப்பாங்க. நான் போகும்போது எக்கோ பார்க் மூடி இருந்தது, அதனால என்னால வெளியிருந்து மட்டும்தான் போட்டோஸ் எடுக்க முடிஞ்சது. இந்த எக்கோ பார்க் வெளியிருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. இது ரொம்ப பெரிய பார்க்கும் கூட. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கும் நல்ல ஒரு பொழுதுபோக்கு இடமாக இருக்கும். கொல்கத்தாவில் காலை 6 மணிக்கெல்லாம் நல்ல வெளிச்சமா இருக்கு. அது போல மாலை 6 மணிக்கெல்லாம் ரொம்ப இருட்டாயிடுது. இப்போ நீங்க பாக்குறது மாலை 6 மணி. கொல்கத்தாவின் இன்னும் சில பிரபலமான இடங்களை பற்றி அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். நன்றி.